ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆலூ சாண்ட்விச், அதாவது உருளைக்கிழங்கு சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அது கூடவே ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 350 கிராம்ஸ் பொட்டேட்டோ வந்து எடுத்துருக்குறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 விசிலுக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா அது வெடிக்காது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நான் வந்து 3 ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்லா குட்டி குட்டிக்கு பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆயிலில் இந்த ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ப்ரௌனிஷாலாம் இதில் ஃப்ரை பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம சாண்ட்விச்சுக்கான மசாலா தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு சீக்கிரம் வேகன்னா சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் சால்ட் சேர்க்கல. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி வெள்ளை போட்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். பொட்டேட்டோ, அதாவது வெஜிடபிள்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம நிறைய போட்டோம்னா அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் எப்போவுமே. மீட் லெவலுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ அதையும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரே ஒரு டொமேட்டோ தான் சேர்த்துருக்குறேன். நிறைய சேர்த்துறாங்க, புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ அப்போ நல்லா இருக்காது. ஈவனாக காரம் உப்பு எல்லாமே ஈவனாக இருக்கணும் இந்த சாண்ட்விச்சுக்கு. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த குழம்பு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ சாண்ட்விச்சுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணணும் மசாலாவை. இது ஃபுல்லாக மஷி ஆகணும் இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். நான் வந்து கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்ல ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து வாட்டர் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து ஆயிலே ஒவ்வொரு மசாலாவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது நான் ஆட் பண்ணல. இது ஆட் பண்ணாமலே நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ மசாலா போடுறப்போ வந்து சிம்மில் வச்சிட்டேன், இல்லைன்னா வந்து கரிஞ்சி போயிடும். இப்போ வந்து நான் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நல்லா மேஷ் பண்ணி போட்டிருக்குறேன். அதையும் நல்லா இந்த ஆனியன் டொமேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்லே இருக்கட்டும், ஏன்னா ஏற்கனவே பொட்டேட்டோ வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து தீயை கூட்டி வச்சிங்கன்னா அப்படி கம் மாதிரி ரொம்ப ஃபார்ம் ஆயிரும், அதாவது இதாயிரும், நல்லா உடஞ்சி குழஞ்சி போயிடும். நமக்கு வந்து அது வந்து ட்ரையாக வேணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த நீங்கள் கேஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபெனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த சாண்ட்விச். ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு கார்னிஷ் காண்டி நான் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்தியன் கண்ட்ரீஸில் தான் வந்து இந்த மசாலா நம்ம சாப்பிட்டு பழகினதுனால இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இப்போ சாண்ட்விச்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரா வெஜிடபிள்ஸ், எல்லாமே ராவாக தான் சாப்பிடுவாங்க. அதில் அந்த பிரெட்டுக்குள்ளே வச்சு நம்ம வந்து மசாலா ஐட்டம் சாப்பிட்டதுனால அப்படி பழகிச்சோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காவோ கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தான் சால்ட் சேர்க்குறோம், இதுக்கு முன்னாடி எதுலேயுமே நம்ம சால்ட் சேர்க்கல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பேன்லேயுமே இந்த மசாலா வந்து எதுவுமே ஒட்டலை, நல்ல நீட்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நான் வந்து ப்ரெட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் ப்ரெட்டு நான் எடுத்துருக்குறேன், 350 கிராம்ஸ்க்கு. அப்படியே நான் பட்டர் வந்து அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டோஸ்ட் பண்ணும்போது நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வந்து கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கிறேன், டொமேட்டோ கெச்சப். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ டொமேட்டோ கெச்சப்பையும் நம்ம ஒரு சைடு ப்ரெட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் அதில் வச்சு நடுவில் வச்சு விட்டுடலாம். எவ்வளோ வேணும் மசாலா வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஈவனாக நம்ம பரத்தி விட்டுடலாம். இந்த சாண்ட்விச் வந்து கிரில்லையும் நம்ம பண்ணலாம். பட் அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போதைக்கு நான் பேன்லேயே உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அந்த ப்ரெட்லேயே நல்லா ஃபில் பண்ணியாச்சு. சைட்லலாம் இல்லாமல் நல்லா லெவல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பீசஸ் ப்ரெட்லேயும் ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரி நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பட்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால அது இன்னும் உருகலை. நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து பட்டர் வெளியில் வச்சுருங்க. நீங்கள் ஹோம்மேட் பட்டர் வச்சுருந்தா கூட ரொம்ப நல்லது தான். ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. கெச்சப்பையும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கெச்சப் இல்லைனா நோ ப்ராப்ளம், அது ஆப்ஷனல் தான். பட்டு கெச்சப்போடு சாப்பிடும்போது தான் அதோட அந்த ஃபாஸ்ட் ஃபுட்கான டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே இதை நைஃப் வச்சோ ஸ்பூன் வச்சோ இந்த சைட்லலாம் என்ன செய்யுங்க, லெவல் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி சைடில் பாருங்கள், எல்லாத்தையும் லெவல் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண போகிறதுனால, ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணுறதுனால ரெண்டு சைடுமே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதெல்லாம் எல்லா ஏஜ் குரூப்ஸுமே சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 20 மினிட்ஸில் வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த மசாலா ரெடி பண்ணுறது மட்டும்தான், மற்றதெல்லாம் நம்ம வீட்டிலேயே ரெடிமேடாக இருக்கக்கூடியது தான். உங்களுக்கு பெரிய ப்ரெட் வேணால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட் சைடு எல்லா சாண்ட்விச்சஸ்லேயும் போத் சைட்ஸ் இந்த நான் பட்டர் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பாருங்கள் பேன் வந்து நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்குறேன் ஹீட் பண்ணி, ஏன்னா ப்ரெட் வந்து ஏற்கனவே வந்து அது வந்து பேக்கான ஒரு ஐட்டம், அது வந்து நம்ம நெருப்பில் வைக்கும்போது ஃபயரில் வைக்கிறப்போ நம்ம அதை சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஏற்கனவே இதை நம்ம டோஸ்ட் பண்ணும்போதே அதோடய கலர் சேஞ்ச் ஆகும். அது கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து பயப்பட வேணாம், டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்காது. நீங்கள் டோஸ்டரில் போட்டிங்கன்னா அது இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும், பட் நமக்கு வந்து பேனில் பண்ணுறதுனால அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஓரளவுக்கு நல்லா அமுக்கி விடுங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல உள்ள வரைக்கும் அந்த பட்டர் வந்து அப்படி அது உள்ள வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஃபயர்லே. ஸோ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. பாருங்கள் ரெண்டு சைடு நம்ம திருப்பி திருப்பி போட்டாச்சு. அதோடய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. அதோட ரொம்ப அந்த நம்ம மசாலா வந்து உப்பிட்டு இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணோன்னா அப்படி ஈவனாக கொஞ்சம் இதாகிடுச்சு. நீங்கள் அப்படி டோஸ்ட் பண்ணும்போது அந்த லேடில் வச்சு நீங்கள் வந்து அமுக்கி விடுங்க, அப்போ தான் அந்த சாண்ட்விச் வந்து அப்படி கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த வாய் திறக்கிற அளவுக்கு அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வச்சுருக்கிறேன். இது வந்து கெச்சப் வச்சு நான் சாப்பிட்லாம், ரொம்ப ஈஸியான டிஷ் இது. உங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து பாய் சொல்லி கிளம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.